உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்துல உள்ள சில தெரியாத தகவல்களை உங்ககிட்ட சேர்க்கிற முயற்சியில நான் உங்க விஸ்வா. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல வேர்ல்ட்லயே டாப் 5 எக்ஸ்பென்சிவ் ஹவுசஸ் பார்க்க போறோம். ஒவ்வொன்னோட ரேட்டு அதுல இருக்க ஸ்பெசிபிகேஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்பவே முடியாத மாதிரி இருக்கும். சோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோல 5th பிளேஸ்ல இருக்கிறது பபிள் பேலஸ். இது ஏன் 5th பிளேஸ் வந்துச்சு அப்படின்னா இதோட நெட்வொர்க் அதோட ஒர்க் மட்டுமே $390 மில்லியன். அவ்வளவு அமௌண்ட்டுக்கு இது வந்து கேப்பபிளா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்பவே. இதோட ஸ்கொயர் ஃபீட் மட்டுமே 13,000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கு. அவ்வளவு பெரிய ஸ்கொயர் ஃபீட்ல 10 பெட்ரூம் 3 ஸ்விம்மிங் ஃபுல்னு ஒரு ஓபன் ஆம்பி தியேட்டரும் இருக்கு. அந்த ஆம்பி தியேட்டர்ல ஒரே நேரத்துல 500 பேர் வரைக்கும் உட்காரலாம். அந்த ரீசன்னால இப்ப இருக்கிற வேர்ல்டுல இருக்கிற பெரிய ஃபேஷன் டிசைனர்ஸ் எல்லாம் தங்களோட புது கிளாஸ் லான்ச் பண்றதுக்கு இந்த ஹவுஸ் யூஸ் பண்றாங்க. இது ரெண்டுக்கு கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா எஸ் கிடைக்கும். இதோட ரெண்ட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 1 டேக்கு மட்டுமே $30,000 வரைக்கும் போகுது. இதுல இன்னொரு ஃபன் ஃபேக்ட்னு கேட்டீங்கன்னா இதை வச்சிருக்க ஓனர் அவரும் ஒரு ஃபேஷன் டிசைனரா இருந்தவர் தான். அவர் அவரோட ஃபேஷன் டிசைனிங்கோடைய கிளாஸ் லான்ச் பண்றதுக்கு தான் இந்த வீட்டை வாங்கவும் செஞ்சாரு. இந்த வீடை ஏன் பபிள் பேலஸ்னு கூப்பிடுறாங்கன்னா அங்க இருக்கிற ரூம்ஸ், அந்த ரூம்ஸ் பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்ஸ்ல இல்லாம பபிள் பபிளா இருக்கும். அது ஏன் அப்படி பபிள் பபிளா கட்டினாங்க, அதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கான்னு கேட்டீங்கன்னா எல்லாமே ரீசனோட தான் வந்திருக்கு. இதுவும் ரீசனோட தான் இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா மனிதர்கள் ஆதி காலத்துல எடுத்தோன்னு வீடு கட்டி வாழல, அவங்க குகையில தான் அவங்களோட வாழ்க்கையை ஆரம்பிச்சாங்க. அதான் நமக்கு இன்சிஸ்ட் பண்ற விதமா, அதாவது நம்மளோட முன்னோர்களை பாராட்டுற விதமா ஒவ்வொரு ரூமையுமே கேவ் மாதிரி கட்டினாங்க. அதை டாப் வியூல பாக்குறதுக்கு பபிள் மாதிரி இருக்கும். அதனாலதான் இந்த இடத்தோட பேரு பபிள் பேலஸ் அப்படின்னு வந்துச்சு. இந்த வீடியோல 4th பிளேஸ் பிடிச்சிருக்கிறது வில்லா லெஸ் செடர்ஸ். இதுவும் பிரான்ஸ்ல தான் இருக்கு. இதோட நெட்வொர்க் மட்டுமே $450 மில்லியன். இப்போ அந்த அமௌண்ட்டை நீங்க இந்த பில்டிங்ல போடாம நீங்க வேற எது இதுல போட்டீங்கன்னா எவ்வளவு எவ்வளவு பண்ண முடியும்னு கேட்டா இந்த அமௌண்டோட வர்த் உங்களுக்கு புரியும். சரியா சொல்லணும்னா இத கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களால 10,000 kg ஆஃப் கோல்டு வாங்க முடியும். ஒருவேளை அது அப்படியே நீங்க ஒரு கார் லவரா இருந்து கார்ல இன்வெஸ்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு ரேஞ்சில வேர்ல்டுலேயே உள்ள டாப்பஸ்ட் எக்ஸ்பென்சிவ் கார் அது ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல, அதே காரை 50 டைம் உங்களால வாங்க முடியும். அவ்வளவு அமௌண்ட் இதுல இருக்கு. அந்த அமௌண்ட் இதுல போட்டீங்கன்னா இந்த பேலஸ் வந்து ஒர்த்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒர்த்து தான். ஏன்னா நான் சொன்னதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது வீடு இல்ல ஒரு பேலஸ். 1830ல கிங் ஆஃப் பெல்ஜியம் தனக்காக பார்த்து பார்த்து கட்டின ஒரு பில்டிங் தான் இந்த வில்லா. இதுல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 18,000 ஸ்கொயர் ஃபீட் சதுரடி கொண்ட இந்த பேலஸ், கிட்டத்தட்ட 14 ரூம்ஸ், ஒரு ஒலிம்பிக் சைஸ்டு ஸ்விம்மிங் ஃபுல், அது மட்டும் இல்லாம கூடவே ஒரு உட்டன் பேனல்டு லைப்ரரி உள்ள 3,000 புக்ஸோட இருக்கு. இந்த புக்ஸ் எல்லாம் சாதாரணமான லைப்ரரியில கிடைக்கிறது கிடையாது. 16th century எழுதப்பட்ட ரொம்பவே ரேரான புக்ஸோட ஒரிஜினல் பீசஸ் எல்லாமே இந்த லைப்ரரியில மட்டும்தான் கிடைக்கும். அது கூடவே ஒரு பிரான்ஸ் ஸ்டாச்சு, ஒரு மேன்மேட் பாண்ட், இது மட்டும் இல்லாம இந்த பில்டிங்கோட பிரம்மாண்டம் பில்டிங் உள்ள மட்டும் இல்ல வெளியவும் இருக்கு. இந்த பில்டிங்க வெளியே இருக்கிற பண்ணையில ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல ஒரே நேரத்துல 30 ஹார்சஸ் மெயின்டைன் பண்ற அளவுக்கான ஒரு பெரிய பண்ணையும் வச்சிருக்காங்க. இவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கிறதுனாலதான் இந்த பேலஸ் நம்ம லிஸ்ட்ல 4th பிளேஸ் பிடிச்சிருக்கு. இந்த லிஸ்ட்ல 3rd பிளேஸ் பிடிச்சிருக்கிறது வில்லா லியோபால்டு. இதுக்கு ஏன் இந்த நேம் வந்துச்சுன்னா இதை கட்டின கிங்கோட பேரு கிங் லியோபால்டு. அவரோட நேமே இந்த வில்லா கிறிஸ்டர். இதோட ஒர்த் பாத்தீங்கன்னா $750 மில்லியன். இங்க என்னென்னலாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இதோட மொத்த ஸ்கொயர் ஃபீட் 80,000 ஸ்கொயர் ஃபீட். இவ்வளவு பெரிய ஒரு பேலஸ்ல என்னென்னலாம் இருக்குன்னா 11 பெட்ரூம்ஸ், 14 ரெஸ்ட் ரூம்ஸ், ஒரு கமர்ஷியல் கிரீன் ஹவுஸ், ஒரு ஓபன் கிச்சன், ஒரு ஹெலிபேட், 2 கெஸ்ட் ஹவுஸ் கூடவே சேர்த்து ஒரு பெரிய கார்டனும் இருக்கு. இந்த கார்டனை மெயின்டைன் பண்றதுக்கு மட்டுமே ஒரே நேரத்துல 50 கார்டனர்ஸ் தேவைப்படுறாங்க. இவ்வளவு பெரிய ஒரு ட்ரீம் பேலஸா இருக்கிறதுனாலதான் இது நம்ம லிஸ்ட்ல 3rd பிளேஸ் பிடிச்சிருக்கு. இந்த லிஸ்ட்ல 2nd பிளேஸ் பிடிச்சிருக்கிறது ஆன்டில்லா. இதோட ஓனர் வேற யாரும் இல்ல நம்ம அம்பானி தான். இது இந்தியாவில இருக்கிற ஒரு பில்டிங் தான். இது ஏன் 2nd பிளேஸ் வந்துச்சுன்னா இதோட ஒர்த் மில்லியன்ஸ்ல இல்ல பில்லியன்ஸுக்கு போயிடுச்சு. $1 பில்லியன் இதோட டோட்டல் ஒர்த். இங்க அப்படி என்னென்னலாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இதோட ஸ்கொயர் ஃபீட் 49,000 ஸ்கொயர் ஃபீட். மூணாவதுல இருக்கிறத விட ரெண்டாவதுல இருக்கிறதோட ஸ்கொயர் ஃபீட் கம்மியா இருக்கே அப்படின்னு கேட்டீங்கன்னா இதோட ஸ்கொயர் ஃபீட் கம்மி, ஆனா ஹைட்டு இப்ப பார்க்க போற 5 பில்டிங்ஸோட ரொம்ப ஹைட்டு. 27 ஃபுளோர்ஸ் இருக்கிற இந்த பில்டிங்ல 6 ஃபுளோர்ஸ் கார் பார்க்கிங்க்கு மட்டுமே யூஸ் பண்றாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவரை பாக்குறதுக்கு கெஸ்ட் டெய்லி வந்து போறதா சொல்றாங்க. இவங்களுக்கு தேவையான எல்லாமே இந்த பில்டிங்ஸ்குள்ளேயே இருக்கு. எந்த அளவுக்குன்னா ஒவ்வொரு ஃபுளோர்லயும் பாத்தீங்கன்னா
ஒரு ஃப்ளோர்ல கார் பார்க்கிங், ஒரு ஃப்ளோர்ல கார் சர்வீஸ் சென்டர்ஸ், ஒரு ஃப்ளோர்ல டெம்பிள், ஒரு ஃப்ளோர்ல தியேட்டர்ஸ் அப்படின்னு 9 எலிவேட்டர்ஸ் 3 ஹெலிபேடோட சேர்த்து மொத்தமா இந்த வீடு நீங்க நார்மலா ரன் பண்றதுக்கு 600 ஒர்க்கர்ஸ் தேவை அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு பில்டிங் அது நம்ம இந்தியால இருக்கு. இப்ப நம்ம ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸுக்கு வந்திருக்கோம், அதுதான் நம்பர் 1. இதுல இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச, ஆனா நீங்க இந்த லிஸ்ட்ல யோசிச்சிருக்க மாட்டீங்க, அதுதான் பக்கிங்ஹாம் பேலஸ். இதோடைய மொத்த நெட்வொர்க் மட்டுமே $2.9 பில்லியன். இதுவரை வந்த எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்தா கூட இது ஒன்னோட வர்த்தை அதால ஈடு பண்ண முடியாது. இங்க இருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே ரொம்பவே அதிகமா இருக்கும், எதுவுமே கம்மியா இருக்காது. அதாவது சரியா சொல்லணும்னா நம்பர் 2 வரையும் எல்லாம் ஒரு காம்படிஷன்ல இருந்தாலும் நம்பர் 1 சம்பந்தமே இல்லாம ஒரு அவுட் ஆஃப் த வேர்ல்டுல இருக்கும்னு சொல்லலாம். என்னன்னு கேளுங்க, 775 ரூம்ஸ், 78 பாத்ரூம்ஸ், 92 ஆஃபீஸ், 19 ஸ்டேட் ரூம்ஸ் அப்படின்னு 77,000 ஸ்கொயர் ஃபீட் இதோட மொத்த சைஸா இருக்கு. இது ஒரு மினி சிட்டியா ரன் ஆயிட்டு இருக்குன்னு கூட சொல்லலாம். அங்க உள்ள இருக்கவங்க எந்த ஒரு நீடுக்காகவுமே வெளியே வர தேவையே இல்லை. எந்த அளவுக்குனா இவங்களுக்கு உள்ளாரையே தனியா போஸ்ட் ஆஃபீஸ், போலீஸ் ஸ்டேஷன், கிளினிக் அப்படின்னு எல்லாமே உள்ளாரையே வச்சிருக்காங்க. எந்த அளவுக்குனா இங்க மொத்தமா சேர்த்து 350 கிளாக்ஸ் ரன் ஆயிட்டு இருக்கு. இதுக்காகவே ஒரு ஒர்க்கரை வேலைக்கு வச்சிருக்காங்க. அவரோட வேலையே இந்த 350 கிளாக்ஸும் ஒரே டைம்ல ரன் ஆயிட்டு இருக்காங்கிறத பாக்குறது தான். அப்படின்னா இது எந்த அளவுக்கு பிரம்மாண்டமா இருக்கும்னு உங்க எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். இப்போ இந்த பக்கிங்ஹாம் பேலஸ் பத்தின சில ஃபன் ஃபேக்ட் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஃபேக்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ராயல் ஃபேமிலி வருஷம் தனக்கு ஈக்குவலா ஸ்டேட்டஸ்ல இருக்க வேர்ல்டுல இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு பார்ட்டி வைப்பாங்க. அந்த பார்ட்டியோட மெயின் டிஷ் சாண்ட்விச் தான். இதுக்கான ரீசன் என்ன, குயின் எலிசபெத்தோட ஃபேவரட் ஃபுட் சாண்ட்விச். அதனால சாண்ட்விச் தான் இந்த பார்ட்டியோட மெயின் டிஷ்ஷா இருக்கு. மொத்தமா சேர்ந்து இந்த 1 டே பார்ட்டிக்கு இவங்க எல்லாரும் கன்சியூம் பண்ற சாண்ட்விச்சோட அமௌண்ட் 20,000 சாண்ட்விச்சஸ். நம்பவே முடியல. செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேர்ல்டு வார் 2 நடந்துட்டு இருக்கையில ஹிட்லர் ஜெர்மனி சார்பா இந்த பக்கிங்ஹாம் பேலஸ டெஸ்ட்ராய் பண்றதுக்கு 9 டைம்ஸ் ட்ரை பண்ணி ஒரு டைம் கூட அவரால் சக்சஸ்ஃபுல்லே ஆகல. அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ப்ரொடெக்ஷன் வகையில ரொம்பவே நல்லா இருக்கிற ஒரு பேலஸா இந்த பக்கிங்ஹாம் பேலஸ் இருக்கு. இது எல்லா ரீசன்ஸ்னாலையும் அன்பீட்டனா ஃபர்ஸ்ட் பிளேஸ புடிச்சிருக்கு. ஓகே, இப்ப நம்ம வேர்ல்டுல டாப் 5 எக்ஸ்பென்சிவ் ஹவுசஸ் பார்த்தாச்சு. இப்ப உங்களுக்கு ஒரு ட்ரீம் பாஸ் கிடைக்குதுன்னு வச்சுக்கோம். அதாவது நீங்க 1 டே இந்த 5 ஹவுஸ்ல ஏதாவது ஒரு ஹவுஸ்ல ஃபுல் டே ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ட்ரீம் பாஸ் கிடைச்சா எந்த ஹவுஸுக்கு போவீங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. பாப்போம் இந்த 5ல எது வந்து ஆடியன்ஸ் அதிகமா இம்ப்ரெஸ் பண்ணிருக்குன்னு. அப்புறம் நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. ஸ்டே சேஃப்.